என்ன சார் ஆச்சு யார் எடுத்தா நீங்க புடிச்சிட்டு போங்க எனக்கு புடிச்சது யார் தெரியாது நிறைய பேர் கமெண்ட் பண்ணதுனால இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் இது என்ன சொல்லுவாங்க ஃபோக்ஸா வேலூர்ல கூட ஒருத்தர் வந்து ஸ்டேரிங் ரைட்ல இருக்கானா லெஃப்ட் சைடுல உட்கார்ந்து ஓட்டு வரோம் இதுக்கு மேல இக்னைட்டர் இருக்கு பாருங்க இது வந்து பிஸ்டன் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் 4 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின் இன்ஸ்டாகிராம் வீடியோல வயசான ஒரு தாத்தா ஒருத்தர் வந்து பண்ணுவாரு சரி இங்க பாரு ராணிலாம் வருவாங்களே தேவசனா அப்ப அது இல்லையா இந்த வண்டி வந்து சான் ஆண்ட்ரீஸ் விளையாடி இருந்தீங்கன்னா கண்டிப்பா பாத்துருப்பீங்க இங்க ஒரு மொச்சா ஜீவெல்லாம் கையிலேயே கீர் போட்டு விட்டோம்ல இது புல்லட் யமஹா இருக்கு பாருங்க ஓய்யோ டாடா கிருஷ்ணன் சொல்லி கதை 1994 ல இருந்த லட்சுமி வெஹிக்கிள் கல்பனா அக்கா இதெல்லாம் வாங்கணும் வாங்கணும் சுத்திட்டு இருக்காங்க கரெக்ட் சொல்லி மூணு அம்பாஸ்டர் கார் வாங்கணும்ன்றது அவங்க கனவு ஏன்னா அப்படியே அந்த வண்டி எப்படி டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி இருக்கு பாருங்க இந்த வண்டி தான் நிறைய வண்டி மேக்சிமம் பார்த்துருப்போம் மேசிவான ஒரு ஆர்மி வெஹிக்கிள் பாருங்க எவ்வளோ ஜெயின் சைஸ்ல இருக்குன்னு ஒரு டபுள் டெக்கர் பஸ் ஒன்று வச்சிருக்காங்க நீங்க உங்களோட வீட்ல ஒரு செலிப்ரேஷனா இருக்கட்டும் கஸ்டமைஸ்டான கிஃப்ட்ஸ் ஏதாவது பாத்துட்டு இருக்கீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் பர்த்டேவா இருக்கட்டும் ஆனிவர்சரியா இருக்கட்டும் உங்க லவ்ட் ஒன்ஸ் சர்ப்ரைஸ் பண்றதா இருக்கட்டும் அதுக்கான கேக் டாப்பர்ஸ் அதுக்கப்புறம் ஸ்பெஷலா கிஃப்ட் ஐட்டம்ஸ் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அண்ட் வாட்ஸ்அப்போட கேட்டலாக் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சு நீங்க ஆர்டர் பண்ண முடியும் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ ஒரு சூப்பரான பிளேஸ் தான் நான் வந்திருக்கேன் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பெங்களூர்ல இருந்து மைசூர் போறதுக்கான ஹைவே அந்த ஹைவேல லாஸ்ட் டைம் ஒரு டிரைவ் வந்து மைசூருக்கு வந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்திருப்பேன் மைசூர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லாம் போய் வீடியோ எடுத்திருந்தேன் அதுல இதை வந்து நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கண்டிப்பா விசிட் பண்ணுங்க ப்ரோ நல்லா இருக்கும் உங்களுக்கு ஏன்னா கார் கண்டென்ட் கார் ரிலேட்டடா நம்ம போட்டோம்னா அதுக்கு நிறைய ஆடியன்ஸ் இருக்கீங்க நம்ம சேனல்ல இது வந்து ஒரு விண்டேஜ் கார் கலெக்ஷன் மைசூர்ல இவங்க எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க அண்ட் இந்த பிளேஸே ரொம்ப அழகா இருந்தது மைசூருக்கு வந்து நான் நைட் டிராவல் பண்ணதுனால இது என் கண்ணில் படல பட் நிறைய பேர் கமெண்ட் பண்ணதுனால இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் நேம் வந்து பாத்தீங்கன்னா பயணம் நம்ம பயணம் சொல்லுவோம்ல அதே மாதிரி இது வந்து பயணம் அப்படின்னு சொல்லுவாங்க போல கனடால ஷோரா தெரியல பட் இப்படிதான் போட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்டோமேட்டிவ் ஹிஸ்டரி அட் பயணா விண்டேஜ் கார் மியூசியம் அண்ட் விட்னஸ் த மெஸ்மரைசிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் கார்ட்ஸ் டு கார்ஸ் முன்னாடிலாம் வந்து இந்த கார்ட் தான் இருக்கும் புல்லட் கார்ட் அந்த கார்ட்லேருந்து எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுன்றதை இங்கே வந்து நாங்கள் காட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் பார்க்கிங் ஓப்பன் ஏர் தியேட்டர் இருக்குது அப்புறம் வெஜ் ரெஸ்டாரண்ட்டும் உள்ளே இருக்கான் போய் நம்ம விசிட் பண்ணுவோம் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் அண்ட் இங்கேருந்து இந்த வெளியே இருக்க வியூவே பார்த்தீங்கன்னா செம்ம கிராண்டாக இருக்குது ஒரு பெரிய காரோட டயர் எடுத்து அப்படியே இங்கே வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க ரெண்டு சைட்லேயுமே கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது இங்கேயும் இருக்குது அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும் இருக்குது அண்ட் உள்ளே அங்கே தான் வந்து வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்குது ஹரி கோவிந்தாஸ் செல்லி மேடம் ஹலோ ஹலோ என்ன மாதிரியான வச்சிருக்காங்க அப்படின்றது அண்ட் எவ்வளோ டிக்கெட் ஃபீஸ் எல்லாமே பார்ப்போம் அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சாம்பிள் நாங்கள் காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விண்டேஜான ரோட் ரோலர் வச்சிருக்காங்க வந்து மேலே இருக்க அந்த கவரை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் இன்ஜின் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே புகை வருமோ இல்லை டீசல் இன்ஜினுக்கும் புகை வரும்ல அதை பற்றி யோசிக்கவே இல்லையே பழைய நம்ம சைக்கிள்லாம் எப்படி ஃபோக்ஸ் இருக்குமோ அதே மாதிரி கம்பி வச்சு தான் இருக்குது வீல் எல்லாமே ஹார்ஸோட லோகோ ஜான் ஃபவுலர்ஸ் அண்ட் கோ லீட்ஸ் எல்டிடி லீட்ஸ் இந்த மாதிரியான வண்டி நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஒரு டபுள் டெக்கர் பஸ் ஒன்று வச்சிருக்காங்க பாருங்க உள்ள பாருங்க அந்த பழைய பஸ்ஸோட சீட்ஸ் எல்லாமே நீங்க பார்க்கலாம் கம்பி சீட்டு எல்லாமே அண்ட் மேலே எல்லாத்துக்குமே ஒரு லாக் வேற போட்டு வச்சிருக்காங்க இதுல வந்து பெரிய லெவலில் குஷனே இருக்காது ஃப்ரண்ட் கிரில்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நீங்க பஸ்ஸோடது வெளியிருந்தே ஒர்க் பண்ற மாதிரி இன்ஜினியரிங் வச்சிருக்காங்க மேலே போறதுக்கு இந்த இடத்துல பார்த்துவேன் ஆனால் இது வந்து பெரிய லெவலில் ஏதோ போட்டு எழுதி மூடி வச்சிட்டாங்க டூ யூ நோ அப்படின்னு போட்டு நிறைய குவஸ்டின்ஸ் இங்கே வந்து கேட்டு வச்சிருக்காங்க அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் இங்கே இருக்கு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் பார்த்து முடிச்சாச்சு இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு மெயின் பிக்சரே இருக்குது அங்கே உள்ள என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது என்ன மாதிரியான விண்டேஜ்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் என்ன மாதிரியான விஷயம்
நீ அது கேஸ் பண்ண வேண்டியது இல்ல. நீ அதுக்கு தான போனீங்க நீங்க. அப்படி மாத்தி பேசுறாங்க. ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா? நான் வீடியோல அத பத்தி பேசவே இல்ல. ஊருக்கு சேர்ற வரைக்கும் வந்து வாயை கொடுக்காம போய் சேரணும். பேசலன்றானே. ஆப் பண்ணல கார். ஏய் கார்ல அங்க மேல வரைக்கும் போலாம் போல. ஏர்போர்ட்ல எல்லாம் போய் மேல விட்டுட்டு வருவாங்கல அந்த மாதிரி போய் போலாம். வீட்ல வந்துட்டலாம்ல அப்போ. வேற யாரும் கூட நடந்து வருவா? நான் தான். எதே? விட்டுட்டு திரும்ப வந்து இறங்கி அங்க கூட வந்தறேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஐடி கார்டு இருக்கு போய்டு. ஐயோ ஐசக்கோட ஐடி கார்டு எடுத்துருவோம். நிறைய விஷயங்கள் இருக்கு மக்களே, நீங்க கிளியரா வீடியோ பாஸ் பண்ணி ஒரு அடி பாத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஷோலி சக்சஸ்ஃபுல்லா டிக்கெட்டை வாங்கிட்டு வந்துட்டாங்க. ரெண்டு பேருக்கு 100 ரூபா. ஐசக் வந்து என்ட்ரி ஃப்ரீ. ஸோ ஃபர்ஸ்ட் கார் உள்ள என்ட்ரன்ஸ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1962 ஸ்டாண்டர்ட் ஹெரால்ட் இங்கிலாந்து வண்டி. இது சைட்லேருந்து பார்க்க அப்படியே சூப்பராக இருக்குது. ஓய்யோ, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க போட்டிருக்காங்க. இயர் போட்டிருக்காங்க அண்ட் வண்டியோட நேம், என்ன கண்ட்ரிலேருந்து இது ஆரிஜின் ஆச்சு அண்ட் இன்ஜின் என்னது. இப்போ அந்த டைமில் இருந்த டார்க்காக இருக்கட்டும், பவராக இருக்கட்டும், பிரேக்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, டிரான்ஸ்மிஷன் என்ன, வீல் பேஸு, இன்ஜின் எல்லாமே சூப்பராக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்கலாம். ஃபார் 2 adults. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஓ, உள்ள என்ட்ரி ஆயாச்சு. இங்க பாருங்க. ஓ மை காட், மினி பிளான் இருக்கு. மினி பிளானா? ஆமா, இந்த இதோட மினி. ஓ, என்னென்ன இருக்குன்றதா? ஐயோ, பார்க்கவே இல்லையா நானு? எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஐ, இந்தா இருக்கு. சோ இதுதான் வந்து பாத்தீனா இவங்களோட மினியேச்சர் பிளான். சரி, பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே பாதி டயர் தான் இருக்குது. இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஷெட் இருக்குது அண்ட் அட்மின் ஆஃபீஸ் இருக்குது, ஒர்க் ஷாப் இருக்குது. அண்ட் நான் ஸ்டார்டிங் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சது இங்கே, அப்படியே வந்து என் காரை இங்கே பார்க் பண்ணதை காமிச்சேன். அப்புறம் இங்கே இந்த வண்டியில் இருந்ததில் அதெல்லாம் காட்டினேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அப்படியே மேலே ஏறி நம்ம இந்த ஏரியாவில் இருக்கோம். இப்போ இந்த டயருக்கு கீழே தான் இருக்கும் ட்ரெயின். அங்கே நிப்பாட்டி வச்சுருக்காங்க சொல்லி அது பிளானில் இருக்குது. ட்ரெயின் வந்திருக்கான்னு தெரியல, நான் வெளியே கூட்டு போய் காட்டுறேன் அப்புறமா. ஓகே, ஓகே. இப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கார்ட்னு சொன்னாங்கல்ல, கார்ட்ஸ், அதை தான் காட்ட போகிறேன். 100 BCE அப்போல்லாம் யூஸ் பண்ண டயர். நீ பாருங்களேன், இது ஃபுல்லாக உட்டு. இது எப்படி கலெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு ரா உட் இருக்குது. இதுதான் முன்னாடி யூஸ் பண்ண டயர். அண்ட் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, இது என்ன சொல்லுவாங்க, ஃபோக்ஸா? அப்படி கேளு, தெரியாது. அட்வின்ஸ் ஃபோக்ஸ்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து உட்டை வந்து கட் பண்ணி பண்ணியிருக்காங்க. இது பாருங்க, இதுக்கு மேலே வந்து இரும்பு போட்டிருக்காங்க பாருங்க. இதுக்கு மேலே அதே மாதிரி இரும்பு. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வீல் எல்லாமே மெட்டலில் பண்ணியிருக்காங்க, மேலே வந்து ரப்பரில் கோட்டிங். அண்ட் இது எந்தெந்த பிசியில் எப்படி எப்படி இருந்துச்சு, அதாவது 10,000 BCE, அதுக்கப்புறம் 3,500 BCE, 2000, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1802, அந்த டைமில் தான் இரும்பு மெட்டலில் வந்து டயர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறமா இன்னும் எப்படிலாம் மாறி இருக்கு பாருங்களேன். இது வந்து ஃபுல் இரும்புன்னு நினைக்கிறேன். லேட் 1800ஸில் எப்படி இருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் 1920, 1960. ஓய்யோ, இதெல்லாமே அந்த கார். அதில் நீங்கள் வீல்ஸ்லாம் பார்க்கலாம் இங்கே பாருங்கள், வீல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல், அதுக்கு மேலே ரப்பர் கோட்டடில் இருக்குது. இதுலேயே இந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷனுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பழைய லாரிஸ் அதில் எல்லாமே சஸ்பென்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி கம்பி வச்சு தான் இருக்கும். ஸோ இந்த ஏரியா காரில் இருக்க ஒரு ஒரு விஷயத்தையும் ஸ்பேர்ஸ் எல்லாத்தையும் கழட்டி கழட்டி வச்சுருக்காங்க. 2-stroke இன்ஜின், இதுக்கு மேலே இக்னைட்டர் இருக்குது பாருங்கள். இது வந்து பிஸ்டனு, அப்படியே சுத்தம். அப்புறம் சோலெக்ஸ் கார்பேட்டர், 4-stroke இன்ஜின். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4-stroke பெட்ரோல் இன்ஜின். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதுதான் இப்போ வர வண்டியிலலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டீரிங் பாக்ஸ், மெக்கானிக்கல் பம்ப், டர்போ சார்ஜர், ஆசி, டைனமோ. கட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், உள்ளே என்ன இருக்குது தெரியுது அப்படின்றக்காக எல்லாத்தையும் ஹாஃப் கட்டில் வச்சுருக்காங்க. இது வந்து SU கார்பேட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய வண்டி. அந்த பழைய வண்டியை வந்து மேலே இருக்க பாடியெல்லாம் கழட்டிட்டு ஓப்பனாக ஒன்று வச்சுருக்காங்க. இதில் மேலே எவ்வளோ அந்த இக்னைட்டர் இருக்குது பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6. ஸோ அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 6 piston இருக்கும். இப்போ இந்த வண்டியோட பவர் யோசிச்சு பாருங்கள். கீழே இன்ஜினோட இது வந்து அந்த ராடோட கனெக்ட் ஆகி பின்னாடி ரியர் வீல் தான் பார்த்திங்கன்னா இதோடைய பவரு. இது வந்து 1925 இருந்த ஒரு கார். ஆக்சுவலி இங்கே போகிறேன், ஸ்பேர் வீல் எங்கே வச்சுருக்காங்கன்னு.
டிரைவர் சீட் பக்கம் அண்ட் பின்னாடி இப்போ ஒரு போட்டு மாதிரி இருக்குது உட்கார ஸ்பேஸ். 1928 இருந்த ஒரு வெஹிக்கிள் இது. இங்கே இருந்த ஸ்பேர் வீல் எடுத்து ஃப்ரண்ட்டில் வச்சுருக்காங்க. ஒரு ரெண்டு லைட்டு எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க ஃப்ரண்ட்டில் இருந்து, அங்கே ரெண்டு லைட் வச்சுருக்காங்க. அந்த வியூவிங் ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது. ஆமாம் சாரி, ஐயோ அதை நான் பார்க்கவே இல்லை பாருங்க மக்களே. முன்னாடி பாருங்க ஷீட்டு மாதிரி இருந்திருக்கு, மெட்டல் ஷீட் போடாமல் ஓப்பன் டைப்பில் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 1929 ஒரு வண்டி. எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு ஸ்பேர் வீல், எங்கே பாரு இந்த சைடு இருக்கு அந்த சைடு இருக்கு, அடிக்கடி பஞ்சர் ஆகும் போல. இங்கேயும் ரெண்டு ஸ்பேர் வீல் வச்சிருக்காங்க. பெரிய லைட்டு இங்கே பாருங்க, எவ்வளோ பெரிய லைட்டு பாருங்களேன். இங்கே பாருங்க இது ஒரு வெஹிக்கிள், இது என்ன இயர், ஐயோ எல்லாமே கன்னடாவில் போட்டிருக்காங்களே. இந்த டைமும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கு. இது வந்து கொஞ்சம் மினி சைஸாக பண்ணியிருக்காங்க. முன்னாடி நம்ம பார்த்த மூணு வண்டியுமே கொஞ்சம் லென்த்து ஜாஸ்தி, இவர் வந்து லென்த்து குட்டியாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே பாருங்க டயர் அந்த டைம் வந்து இந்த ஸ்போக்ஸ் வீல் தான் இருந்திருக்கு. இப்போ தான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனே அப்படியே மாற்றிட்டு பாதி ஷீட்டு ஷெலி, முன்னாடி இப்போ சன்ரூஃப்லாம் இருக்குல்ல ஷெலி, அதே மாதிரி பாதி ஷீட்டு பாதி மெட்டல், வேணும்னா அதை பிச்சுக்கிட்டு நம்ம மேலே பார்த்துக்கலாம். 1946 பாருங்க, நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் வந்து வண்டி இருந்திருக்கு. ஏய் இதில் தான் இங்கே பாரு வைப்பர் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. 1948 தான் வைப்பர் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு கைலஸ் வச்சிருவாங்க. அந்த பேர் என்கிட்ட இந்த கேள்வி கேட்டுட்டு இருக்க வேலை அப்போலாம் மழையே கிடையாதான். ஸோ இந்த வண்டியோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா மோரிஸ் 8 சீரீஸ் E. அதுக்கு அடுத்து வந்த வண்டியை பாருங்க, இது வந்து 1947. வண்டியோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராசர். இது கொஞ்சம் மேசிவாக இருக்கு மக்களே, ரொம்ப லென்த்தும் அதிகம், எனக்கு வெயிட் வேற லெவலில் இருக்கும். 1632 kg. அண்ட் இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு விண்டோஸ்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அங்கேயும் விண்டோ இருக்கு, இதுலேயும் விண்டோ இருக்கு, இதுலேயும் விண்டோ போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் என்ன தெரியுமா டிஃப்ரென்ஸு, ரியர் வியூ மிரர் இருக்கு, வைப்பரும் இருக்கு, ரியர் வியூ மிரரும் இருக்கு. நீங்க யாருமே ஒருத்தங்க இருக்காங்க, அதனால நீங்க வீடியோ என்ஜாய் பண்ணி பாருங்க, ஜாலியா பாருங்க. நான் இப்பதான் சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், அந்த வண்டியெல்லாம் பின்னாடி பார்க்க முடியலன்னு, அதுக்காகவே பாருங்க இந்த மாதிரி வச்சுட்டாங்க. ஃப்ரண்ட் வியூலேருந்து பேக் வரையும் அப்படியே போகலாம் சொல்லி. இது இன்னொரு இவ்வளோ லென்த்தாக இருக்குது, நம்ம கார் பார்க்கிங்கில் ரெண்டு வண்டி கூட நிப்பாட்ட முடியாது போல இருக்கு. பாதி டயர் தெரியல, செமையாக இருக்கு ஆனால் காரு, ஓய்யோ வேறு லெவல். 1947 உள்ள பிக் சீரீஸ் 50 Super 8, ஆரிஜின் வந்து யூஎஸ்ஏ. அண்ட் பூட் ஸ்பேஸ் பாருங்கள், இங்கே இந்த பாதியிலேருந்து இது வரைக்கும் பூட் ஸ்பேஸ். இது வந்து 1930 இருந்த மாடல், ஆக்சுவலாக இது அங்கேயில் வரணும், அவர் பரவாயில்ல சரி நவுத்தமுள்ள போல் இங்கேயே வச்சுட்டாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா விண்ட்ஷீல்டு வந்து குட்டியாக இருக்குது, சூப்பராக இருக்குது வண்டி பார்க்குறதுக்கு. சரி இங்கே போய் ராணிலாம் வருவாங்க தேவசனா, அது இல்லையா இதில் தான் சுற்றிக்கிட்டு வருவாங்க. பாகுபலி பார்த்தது இல்லை, பார்த்து கடவுளை உங்ககிட்ட சொல்லியிருந்த மாதிரி ஒரு நேரம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன இயர், 1949. ஓய்யோ 1949 இருந்த ஒரு மாடலை பாருங்களேன், செம ப்ராடா ஹைட்டா மொரட்டதனமாக இருக்குது, ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பாரு. இந்த வண்டியோட நேம் பார்த்தீங்கன்னா டீம்லர் DE36. லைட்ஸ் வந்து பாருங்கள் சென்டரில் மட்டும்தான் வந்து கிளியராக இருக்குது, மீதியெல்லாம் மிஸ்டியாக பண்ணி வச்சுருக்காங்க, அதெல்லாம் சூப்பராக இருக்குது. அப்புறம் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, சைட் வியூ மிரர்லாம் பாருங்கள் இந்த ஏரியாவில் வச்சுருந்துருக்காங்க. அண்ட் இங்கே இந்த வண்டியோட யார் யூஸ் பண்ணாங்கன்ற ஃபோட்டோஸ் அதெல்லாம் கூட பாருங்கள் இங்கெல்லாம் டிஸ்பிளே வச்சுருக்காங்க. ஒரு விண்டேஜ் இந்த சைடு ஒரு கலெக்ஷன் முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து பைக்ஸோட கலெக்ஷன் நிறைய வச்சுருக்காங்க. இவரும் கொஞ்சம் இதெல்லாம் கையிலே கீர் போட்டுவிட்டோம்ல, இதுலேயும் கையிலே கீர் தான், இதுவும் கையிலே கீர் அப்படியே அதுலேருந்து அப்படியே இது இந்த வண்டிலாம் கைநட்டிக்கு ஹோண்டால அப்படியே ஆரம்பித்து அப்படியே போது பாருங்கள். புல்லட்டு யமஹா இருக்குது பாருங்கள், ஓய்யோ ஃபேவரட் பைக்குங்க அது. இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா 1947 ரெடியான ஒரு வண்டி, டயர்ஸ் இதெல்லாமே சூப்பராக இருக்குது. உள்ள சீட் எல்லாமே பாருங்கள் அந்த இப்போ நம்ம அந்த அம்பாசிடர் காரில் இருக்கோம்ல அதே மாதிரி தான். இதுக்கு வைப்பர் பாரு சொல்லி மேலே இருக்கு, என்ன சொல்கிறேன் நீ யூஸ்வலாக வண்டியில் கீழெல்லாம் இருக்கும் வைப்பர், இதுக்கு மேலே அருமையாக இருக்குது ஷெலி. அந்த ஃப்ரண்ட் வியூ காட்டேன், ஃப்ரண்ட் வியூ செமையாக இருக்குது இந்த வண்டிக்கு. அந்த வண்டி வந்து பாரிஸ்லேருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன் ஷெலி, அதனால் பாரிஸோட ஐஃபில் டவர் அது அப்படியே அந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காங்க எல்லாமே. ஸோ இங்கே அடுத்து வந்து வண்டி பார்த்தீங்கன்னா 1952 உள்ள ஹில்மேன். ஹில்மேன் எதுக்கு போட்டிருக்காங்க, மலையிலலாம் ஏறுவாங்களோ இந்த வண்டி கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குமா இருக்கும், ஆனால் அப்படி இல்லையே மிஸ்டர் பீன் வண்டி மாதிரில இருக்குது. ஏன் அசிங்கப்பட்டு விட்டா நீ என்ன, மிஸ்டர் பீன் வண்டி மட்டும் இன்னும் நல்லா இருக்காதா, செமையாக இருக்கும் எல்லாமே நல்லா தான் இருக்கும். கார்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் கம்மன்று. எது சார் Black கலர்ல அப்படி இருக்கும் பாரா, சரி ஓகேடா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1952 வண்டி ஆஸ்டின் A40 சொமரெட். இதுல பாரு வைப்பரு,
இந்த சைடுலயே வைப் பண்ணோம், இந்த சைடுல இது வைப் பண்ணோம், நடுவுல வச்சிட்டாங்க. சோ இது வைப்பிங் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும், ஒரே சைடு பண்ணாது. இது வந்து லெஃப்ட், இது வந்து ரைட். இந்த வண்டிக்கும் அதே மாதிரி தான் இருக்கு. இது வந்து 1952, ரெண்டும் ஒரே தான், வேற வேற வண்டி. 1952 தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1956 இருக்க வண்டி, ஹிந்துஸ்தான் லேண்ட் மாஸ்டர். இது வந்து முன்னாடி இருந்த அம்பாசிடர் போல சொல்லி அதை அப்படியே மாடிஃபை பண்ணி இந்த மாதிரி. இதுதான் ஒரிஜினல் அம்பாசிடர். மேசிவான ஒரு வெஹிக்கிள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு வண்டி. இந்த வண்டியில கண்டிப்பா 2K கிட்ஸா இருந்தா கண்டிப்பா ஒரு வண்டி டிராவல் பண்ணிருப்பாங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் இப்போ நிறைய இடத்துல இருக்குல்ல அம்பாசிடர். சூப்பரான ஒரு வண்டி. 1961 இது அம்பாசிடர். அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி வந்து சான் ஆண்ட்ரீஸ் விளையாடி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு ஃப்ரண்ட் வீல்லாம் சஸ்பென்ஷன் தூக்கி தூக்கி போகிறதுக்குலாம் ஒரு ஒரு மிஷினே வரும். அந்த மாதிரியான ஒரு வெஹிக்கிள் இது. கொஞ்சம் போட்டு மாதிரி இருக்கும். என் லென்த்தை பாரு, ஆறு லெவலில் இருக்கு லென்த்தா. இது வந்து 1955 செவர்லெட் பெல் ஏர். டர்ஸ்மி என்னடி பேர் இது, இவ்வளோ பெரிய பேர் வச்சா எப்படி படிச்சு எடுத்து இதை வாங்குறது? சொல்லி இங்கே வா, சொல்லி இங்கே வா, இங்கே வா. நம்ம அந்த பழைய பிளாக் அண்ட் ஒயிட் மூவிஸில் MGR படம்லாம் பார்த்துருப்போம்ல, அவங்களோட படத்தில் வந்து இந்த மாதிரி வண்டிலாம் வரும். செம்ம நீட்டாக, செம்ம ராயலாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு விண்டேஜ் டைமில் வந்து கொஞ்சம் பணக்காரங்களாம் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஆளுங்க வச்சுருந்த வண்டி தான் இது இருக்கும். ஏன்னா இது பார்க்க செம்ம கிராண்டாக இருக்குது. செவர்லெட் இம்பலா. இந்த வண்டி தெரியும் தானே உனக்கு, நீ பார்த்துருக்க தானே? ஆமாம், நானே பார்த்ததில்ல. அடித்தா சும்மா ஏதாவது ஒன்று அடிச்சு விடு. ஏன் ஆக்சுவலாக நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன் சொல்லி, விண்டேஜ்லேருந்து வர 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 கார் டயர் குட்டியாயிருக்கு. அப்படி குட்டியாயிட்டே இருந்தது 2005 வருஷத்துக்கு அப்புறம் பெருசாக ஆரம்பிச்சு. இப்போ நம்ம கார் டயர்லாம் பாரு பெருசாக கிடக்கும். ஏய் ஷாலி, நான் சொன்ன மாதிரியே பாரு, அங்கே பாரு ரஜினி சார் இருக்கார் பாரு. ரஜினி, அதுக்கப்புறம் அந்த யானையே ஷாலி. ஏய் நான் சொன்ன படம் அதோ இருக்கு பாரு ஷாலி, யானை இருக்கு பாரு. சொன்னா அதான் ரெட் கலர் யானை வர மூவி. என்னென்ன மூவிஸில் வருது அது எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் டு ஹண்டர். 1967 இருந்த ஹில்மேன் ஹண்டர். அங்கே ஆல்ரெடி ஒரு ஹில்மேன் பார்த்துருந்தாலும் இது அடுத்த வருஷன் நினைக்கிறேன். 1965 இருந்த ஓப்பல் ரிகார்ட் சீரீஸ் பி. சூப்பராக இருக்கு வண்டி. உள்ள டேஷ்போர்ட் எல்லாமே சின்ன சைஸ்லேயும், ஸ்டேரிங் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கு, சீட் வந்து ஃப்ரண்ட்டில் ஒரே இது. டிரைவர் சீட்லாம் பாரு டில்டபுள்னு நினைக்கிறேன், பின்னாடி வந்து மூவ் பண்ணிக்கலாம் போல இருக்கு, அந்த மாதிரி தான் வச்சுருந்துருக்காங்க. 1964 வரைக்கும் எப்படி வரும் இது? அகெயின் 1947 வெஹிக்கிள், ஸ்டட் பேங்கர் சாம்பியன். சார் சொல்லுங்கள் சார். மக்களே இங்கே பாருங்களேன், அந்த கார்லாம் எடுக்குமோ நினச்சிட்டு இருந்தேன், சுற்றுற மாதிரி வச்சா நல்லா இருக்குமேன்னு கீழே வச்சிருக்காங்க பாரு. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆர்மி வெஹிக்கிள் நினைக்கிறேன், ஏன்னா இந்த கலர் வந்து ஆர்மி தான். இது பாருங்க 1953. ஸோ 1953 உள்ள ஒரு ஆர்மி வெஹிக்கிள். ஏய் சரி, இது பாரு ஒரு நாலு சுத்து சுத்துது. அட, அந்த சறுக்கி விடுற மாதிரி ஏதாவது ஒரு ஷீட்டு கொடுத்தாங்கன்னா வலிக்கிட்டே போயிருப்பாங்க. இங்கே மட்டும் இந்த கிளாஸ் எல்லாம் அழகா போயிருப்பேன். ஆமாம் ஆமாம், சொன்ன மாதிரி இந்த கண்ணாடி மட்டும் வைக்கலன்னு வைங்களா, இதில் திரும்பி உட்காந்து வலிக்கிட்டே போயிருந்திருப்பேன். புலிகேசி படத்தில் வர மாதிரி இல்லை. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க பாருங்களேன் சூப்பரா இருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கட் வெஹிக்கிள் இது இந்த ஹேட்ச்பேக் வெஹிக்கிள்லாம் நம்ம இப்ப லேட்டஸ்டா வந்துட்டு இருக்குல்ல பின்னாடி வந்து பூட்ஸ் பேஸ் அறையா கட் பண்ணி எடுத்த மாதிரி அந்த மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க பாக்கலாம் சார் இதே சிஎம் டேய் என்ன சார் கார் அக்கா தொங்க விட்டுருக்காங்க அதை காட்டணுமா உனக்கு இது என்ன சப்போர்ட் இல்லாம நிக்கலாம் இருக்கு பாரு தங்கியிருக்கிறது பாருங்க 1957 ல இருந்த ஃபியட் 1000 எலிகண்ட் பேரு சத்தியமா தெரியல ஏன்னா எல்லாமே கன்னடால போட்டிருக்காங்க. டாக்ஸில அங்க பாரு அந்த இது டாக்ஸி மீட்டர் எல்லாம் இருக்கு பாரு.
அண்ட் அடுத்து 1981 இருந்த இன்னொரு அம்பாசிடர் தான் நினைக்கிறேன். நான் எதுவுமே கனடாவில் எழுதியிருக்காங்க எனக்கு தெரியல. தெரியல சின்ன மினி ட்ரக் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து 1958 இருந்து ஒரு வெஹிக்கிள். அண்ட் அப்படியே அந்த ட்ரக்கோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்க, சின்னதுலேருந்து இவ்வளோ பெருசாகிடுச்சு. ஃப்ரண்ட்ல ஒரே பிளெயின் சீட்டு, இதுக்கு டோர்லாம் கிடையாது. ஓப்பன் டைப் ஒரு லாரி, கர்நாடகா ஸ்டேட் பெர்மிட், இந்த லாரி ஒன்று எடுத்துட்டு வச்சிருக்காங்க, பழைய வண்டி. அண்ட் அப்படியே அந்த வண்டி எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் மாதிரி இருக்காரு, இந்த வண்டி தான் நிறைய வண்டி மேக்ஸிமம் பார்த்துருப்போம் நம்மளோட ஏஜ்ல, முன்னாடி வயசுலலாம் இந்த வண்டி தான் இருக்கும். இது வந்து 1973 உள்ள ஒரு மாடல். சிலிண்டர் வந்து 6 சிலிண்டர் டீசல் இன்ஜின். வெயிட் வந்து 5000 kg மொத்தமாக இந்த வண்டியோட வெயிட். அடுத்து பார்க்க போகிறது ஒரு மேசிவான ஒரு ஆர்மி வெஹிக்கிள். இது பாருங்க எவ்வளோ ஜெயின் சைஸில் இருக்குன்னு. ஐயோ, இங்கெல்லாம் அந்த லாரியை பார்த்துட்டு திடீர்னு இவ்வளோ பெரிய வண்டியை பார்க்கணுன்னா செமையாக இருக்குது. அண்ட் டயர்ஸ்லாம் பாருங்கள், ரொம்ப பெரிய சைஸ் டயர்ஸ். பழைய காலத்து காரே அவ்வளோ ஹைட்டு தான், அந்த ஹைட்டுக்கு டயரை வச்சுருக்காங்க. பின்னாடி 2 டயர் இருக்குது பாருங்க. சீரியஸ்லி ஒரு பெரிய வெஹிக்கிள்ங்க, மேசிவாக இருக்குது. ஸோ இப்போல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ஓரளவுக்கு லேட்டஸ்ட்டுக்கு வண்டி வர ஆரம்பிச்சிருச்சிங்க பாருங்கள். 2008 இருக்க ஒரு வெஹிக்கிள் பென்ஸ் கார். இது இப்போவுமே நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம்ல இந்த மாதிரி வண்டிலாம். ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து 1980 உள்ள ஒரு வெஹிக்கிள். இது வந்து மெர்சிடிஸ் பென்ஸில் 240D. இது வந்து 1988 உள்ள ஒரு மாடல். அப்போல்லாம் பாருங்களேன், இந்த ஃப்ரண்ட் கிரில் வந்து சின்னதாக, அதுவும் வந்து கீழே பார்த்த மாதிரி தான் இருக்காது. இப்போ எல்லாமே எவ்வளோ பெருசாக வர ஆரம்பிச்சிச்சுல இந்த கிரில்ஸு. டிசைன் டிசைனாக நிறைய கிரில்ஸ் பார்த்துருப்போம் நம்ம. ஏ, இது ஏதோ ஒரு படத்தில் பார்த்துருக்கோம் சொல்லி. நம்ம 1990 உள்ள கார் இது, டொயோட்டா கொரோலா 1.6 GL. என் அடுத்து இதுவுமே ஒரு பென்ஸு, 1983 மாடலில் உள்ள பென்ஸ் கார். இதுவும் சூப்பராக இருக்குது. இதுக்கு ஃப்ரண்ட் கிரில்ஸ் வந்து இப்போவுமே பாருங்கள், பிஎம்டபிள்யூ காருக்கு ஒரு ஸ்டைல் அப்படின்னா அதே மாதிரி தான் பென்ஸ்க்கும் ஒரு ஸ்டைலில் இருக்கும் அதோடைய கிரில்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஜாக்வார். இது எந்த ஒரு மாடல் தெரியலையே, சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப கிளாஸாக இருக்குது. பட் ரொம்ப பழைய வண்டியாக தான் இருக்கணும் எனக்கு தெரிஞ்ச இந்த வண்டி. இதுக்கும் பாருங்கள், முன்னாடி பிஎம்டபிள்யூ கிரில்ஸ் மாதிரி தான் இருந்திருக்கு. அது அப்படியே லேட்டராக ஒன்று சேஞ்ச் மாற அதெல்லாம் மாற்றிருக்காங்க. அண்ட் உள்ளே பாருங்கள், ரெட் லைட் இப்போ வரைக்கும் அந்த சென்சார்லாம் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஒரு சின்ன ரெட் லைட் வந்து ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். 1988 உள்ள வெஹிக்கிள் இது. சாவி இருக்கு, ரவுண்டு போலாமாவா? வருங்க மக்களே, உள்ள சாவி வச்சிருக்காங்க. சும்மாவே ஷிஃப்ட் காரே இடிச்சு நொறுக்குவேன். இதுல நான் ஓட்டுறது, நான் ஓட்டி என்ன அப்படியே கையோட பிடிச்சி கர்நாடக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போறாங்க. கரெக்ட்டா கட்டிட்டா? இது பாருங்க, ஐயோ மேலே சுத்திட்டு இருந்துச்சுல, சுத்திட்டு இருந்ததை ஸ்டாப் பண்ணிட்டாங்க மக்களே. இதுக்கு மட்டும் கட்டுதாது எங்க அது? ஐயோ, பென்ஸ் கார் 1926. அண்ட் இதில் பாருங்கள், அந்த விண்ட்ஷீல்டு எல்லாமே 2 டபுள் கட்டில் இருக்குது. ஓப்பன் பண்ணி காற்று வாங்கிக்கலாம் வேணும்னா, அந்த மாதிரி டைப்பில் பண்ணியிருக்காங்கல்ல. என்ன சொல்லி எதுக்கு சிரிச்சிட்டு இருந்தேன், எதுக்கு தனியாக சிரிச்சிட்டு இருக்க சார்? என்ன சார் ஆச்சு, யார் எடுத்தா சார்? எனக்கு யாருனே தெரியாது சார். இவங்க நீங்கள் பிடிச்சிட்டு போங்க, எனக்கு பிரச்சனை யார் தெரியாது, நீ கூப்பிட்டு போங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே பார்க்க வேண்டியது வந்து நிறைய இருக்குது. பட் டைம் இல்லை, நான் வந்து 6:00 உள்ளே வந்தேன், டைம் போனதே தெரியல. நான் 8:00 க்ளோசிங், இப்போ 7:45 ஆயிடுச்சு. மாருதி 800 DX. நான் ஃபஸ்ட்டு ஒரு வண்டி வாங்கி யூஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா மாருதி 800 தான். செகண்ட் ஹேண்டில் ஒருத்தங்கிட்ட வாங்கி அதில் தான் கற்றுக்கிட்டேன் நான். ஸோ ஐ லைக் திஸ் கார் வெரி மச். பட் நான் வாங்கினது இந்த டைப் இல்லை, கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடலாக இருக்கும். இது பழைய மாடலு. ஏ, இங்கே பாரு சொல்லி, செமையாக இருக்குல்ல அது. நான்லாம் இந்த மாதிரி குட்டி மினி கார்ஸ்லாம் இப்போ தான் எம்ஜியில் வந்திருக்கு, இந்த டைம் அந்த மாதிரி வண்டிஸ்லாம் இருக்காதுன்னு நினச்சேன். பழைய காலத்துல அப்படி இருந்திருக்கு பாரு. ஓகே, ஸோ ஓரளவுக்கு நம்ம கார்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. அண்ட் இந்த ஏரியா இங்கே தான் வந்து எக்ஸிட் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பின்னாடி இருக்க வெஹிக்கிள்ஸ்லாம் இப்போ ஓரளவுக்கு நம்ம அங்கங்கே பார்க்குற வெஹிக்கிள்ஸ் தான். ஹுண்டாய், டொயோட்டா. மக்களே, நான் முடிஞ்சிருச்சு, கிளம்பி வெளியே போகிறோன்னு நினச்சா இங்கே இன்னும் நிறைய விஷயம் இருக்குது மக்களே. இங்கே பாருங்கள், ஸோ இங்கே வந்து உள்ள விண்டேஜ் கார்ஸ் மட்டும் கிடையாது, விண்டேஜில் யூஸ் பண்ண கரண்டி வரைக்கும் வச்சுருக்காங்க. பற்றி பாருங்கள், ஏன்ஷியன்ட் டூல்ஸ் எல்லாம் கூட இருக்கீங்க. 1700 உட்டெல்லாம் பாருங்கள், மத்து. இவருக்கு மத்து பார்த்தீங்கன்னா கடையிறதுக்கு இங்கே ஒரு பெரிய ரம்மம் வச்சுருக்காங்க, மரத்தை அறுக்கிறதுக்கு. படிக்கல், கல், வெயிட் எல்லாமே வச்சுருக்காங்க. தங்கம் வெயிட் பார்க்குறதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாமே பாருங்கள், ஃபுல்லாகவே வுட்டில் பண்ணியிருக்காங்க.
அண்ட் இங்கே சில ஏன்ஷியன்ட் டூல்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் சைஸில் டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் பண்ணுறதுக்கான குழி பணியாரம் கூட இங்கே வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு கரும்பு ஜூஸ் போடுறது தானே இது, அந்த மாதிரி தான் இருக்குது. பட் அதான் தெரியல வேறு எதுக்காக கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க. பழைய காலத்தில் உள்ள ஒரு கேமரா மேட் இன் ஜப்பான். இங்கே பாருங்களேன், ஏதோ ஒன்று வச்சு சுற்றி அந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்க. அந்த டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்ததை இப்போ நம்ம கையில் வச்சு அப்படி எடுத்துகிட்ருக்கோம். முன்னாடி உள்ள டைப்பிங் மிஷின்ஸ் இருக்குது, இது வந்து பில்லிங் மிஷின் நினைக்கிறேன். கண்ணுக்கு மேலே கேமரா வச்சுருக்காங்க. ஓகே பாருங்களேன், முன்னாடி இந்த ஓலைச்சுவடியில் பார்த்து பார்த்து படிப்பாங்கல்ல, ஏதோ இதெல்லாம் பார்த்து தான் நிறைய பேர் வந்து ஓலைச்சுவடி வச்சு நாங்கள் கணிச்சு சொல்கிறோம் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, ஓலைச்சுவடியை பார்த்து சொல்கிறோம். மேபி இதில் நிறைய டேட்டாஸ் இருக்குமா இருக்கும். ஸோ நைஸ், இன்னைக்கு இதெல்லாம் பார்க்குறது ஸோ ஹாப்பி. ஏன்னா அந்த சைடில் இப்போ நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்களா, அதெல்லாம் காசு. நிறைய ஸ்டாம்ப் கலெக்ஷன் இருக்குது. ஸோ சூப்பரான விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி நம்ம வந்து இங்கே பயணில் வந்து பார்த்துருக்கோம். இது வந்து எனக்கு தெரிஞ்சு ப்ரெஸ் அந்த இது நியூஸ் பேப்பர் அச்சு போடுற இது நான் பார்த்துருக்கேன். இது வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோவில் ஒரு வயசான ஒரு தாத்தா ஒருத்தர் வந்து பண்ணுவார். போட்டு மை போட்டு ஒரு ரப் ஒரு இதில் வச்சு தேய்ச்சிட்டு இதை வச்சு தேய்ச்சிட்டு இதை வச்சு அமுக்குவாங்க. சம்திங் இதை வச்சு அமுக்கும் போது அது பதிவாகும். அந்த ஓல்ட் டைமில் அந்த மாதிரிலாம் அச்சுட்ருக்காங்க. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லாம் வந்துருச்சுல்ல. இங்கே போகிற மக்களே ஒரு பெரிய சைஸ் பீரிங் இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்வாட்ஸ்லேருந்து கன்ஸ் வரைக்கும் இருக்குது. இதெல்லாமே உண்மையான கன்ஸாக தான் இருக்கும். இங்கே ஒரு இடம் கூட வேஸ்ட் பண்ணல மக்களே. இங்கே பாருங்கள் பின்னாடி பெட்ரோல் மேக்ஸ் லைட்லேருந்து மற்றபடி நிறைய ஓல்டு லைட்ஸ்லாமே கூட இங்கே இருக்குது. ஓகே லெட்ஸ் கோ. ஸோ இன்றைக்கி இங்கே வந்ததில் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நிறைய விஷயம் இன்றைக்கி பார்க்க முடிஞ்சது. நிறைய கார்ஸ், எனக்கு யூஸ்வலாக கார்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் விண்டேஜ் கார்ஸ்லேருந்து இப்போ இருக்க கார்ஸ் வரைக்கும் பழைய கார்ஸ் பார்த்ததாக இருக்கட்டும், நிறைய டிஃப்ரெண்ட் ஏன்ஷியல் டூல்ஸ் இதெல்லாம் பார்த்ததில் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஐசக் அண்ட் ஷர்லி அவங்களுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஷர்லிக்கு வந்து இன்றைக்கி ஏதாவது ஒரு இதை ஓப்பன் பண்ணி உள்ளே போயிருந்தோம், எங்கேயாவது ஏதாவது ஒரு நோண்டித்தனம் பண்ணணும்னு நினைக்கிறா. இன்றைக்கி அப்படியே ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால இன்றைக்கி கொஞ்சம் காப்பாற்றப்பட்டேன். இல்லைனா ஃபைன் எக்கச்சக்கம் பே பண்ணியிருக்கணும். இடம் போனே ஹாப்பிலே நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன். Until then, bye from Tanzania CM Shirley and Isaac. ஐயோ போச்சே.